MCR Wonder White Collection. இந்தியாவில் ஆன்மீகம் என்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பின்னி பிணைந்தது. உலகம் முழுவதும் பல ஆயிரம் மதங்கள் இருந்தாலும் இந்தியாவில் மதம் என்பது கொஞ்சம் தீவிரமாக பின்பற்றப்படுகிறது. இங்கேதான் கணக்கிலடங்கா எண்ணிக்கையில் கடவுள்கள் உள்ளன. அந்த கடவுள்களை பின்பற்றும் இந்தியர்கள் பல பிரிவுகளாக கொட்டி கிடக்கின்றனர். மனித இனம் மெல்ல மெல்ல வளர்ச்சியடைய தொடங்கிய காலத்தில் தங்கள் தோல்விகளுக்கு பொறுப்பேற்கவோ, வெற்றிக்கு நன்றி சொல்லவோ, தங்களுக்கு வேண்டியதை கேட்கவோ ஒரு ஆள் தேவைப்பட்டார்கள். அதை பூர்த்தி செய்தது ஆன்மீகம்தான். அவர்களுக்கு புரியாததை புரிய வைப்பதற்காக ஆன்மீக குருக்கள் பலர் தோன்றி மறைந்தார்கள். அவர்களில் பலர் உண்மையாகவே ஆன்மீகத்தை போதித்தார்கள். ஒரு சிலர் ஆன்மீகத்தை பணமாக்கினர், ஒரு சிலர் அதை அரசியலாக்கினர். ஆனால் ஆன்மீகத்தை கழகத்திற்கு பயன்படுத்தியவர் ஒருவர் இருக்கிறார். செக்ஸ் குரு என்று முத்திரை குத்தப்பட்டு நாடு நாடாக துரத்தப்பட்டு பல நாடுகளில் நுழைய தடை விதிக்கப்பட்ட ஆன்மீக குருவான ஓஷோதான் அவர். மத்திய பிரதேசத்தில் உள்ள குச்வாடா என்ற சிறிய கிராமத்தில் 1931 11 பிறந்தவர்தான் ரஜினீஷ் சந்திரமோகன். துணிக்கடை வைத்திருந்த ஒரு ஜைனரின் 11 குழந்தைகளில் ஓஷோதான் மூத்தவர். குச்வாடா ஓஷோவுடைய தாய்வழி தாத்தா, பாட்டி வாழ்ந்த ஊர். பிறந்ததிலிருந்து முதல் 7 அங்கேதான் வளர்ந்தார். ஓஷோவுடைய பெற்றோர்கள் கடர்வாடாவில் வசித்து வந்தார்கள். தாத்தா இறந்த பிறகு பாட்டியுடன் கடர்வாடா வந்துவிட்டார் ரஜினீஷ். சிறு வயது முதலே சுட்டித்தனமாக இருந்த ரஜினீஷ் எல்லா சமூக மத தத்துவ ரீதியான நம்பிக்கைகளையும் எதிர்த்து கேள்வி கேட்பவராக வளர்ந்திருக்கிறார். தியான முறைகள் மீது ஆர்வம் கொண்டிருந்த ரஜினீஷ் இளைஞராக இருந்தபோது பல தியான முறைகளை சோதனை செய்து பார்த்தார். ஜபல்பூரில் உள்ள டிஎன் ஜெயின் கல்லூரியில் தத்துவவியல் பயின்று கொண்டிருக்கையில் தனது 21 வயதில் 1953 மார்ச் 21 ரஜினீஷ் ஞானமடைந்தார் என சொல்லப்பட்டது. கிழக்கில் ஞானமடைதல் என்பது முழுமையான தன்னுணர்வு அல்லது விழிப்புணர்வு நிலை என்பதை குறிப்பிடுவதாகும். கௌதம புத்தர், கபீர், ரமணர் மற்றும் பலர் இப்படி ஞானமடைந்தவர்களாவர் என கூறப்படுகிறது. 1956 ரஜினீஷ் தத்துவவியல் முதல் வகுப்பு சிறப்பு நிலை தேர்ச்சி பெற்று சாகர் பல்கலைக்கழகத்திடமிருந்து முதுகலை பட்டம் பெற்றதோடு பட்டப்படிப்பில் அகில இந்திய அளவில் தங்கப்பதக்கம் பெறும் அளவிற்கு அறிவு கூர்மையுள்ளவராக திகழ்ந்தார். 1957 ரெய்ப்பூரில் உள்ள சமஸ்கிருத கல்லூரியில் ஓஷோ பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். அடுத்த ஆண்டே ஜபல்பூரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக நியமனம் பெற்ற ரஜினீஷ் 1966 வரை அங்கேயே கல்வி கற்பிக்கிறார். இயல்பிலேயே பேச்சாற்றல் மிக்கவரான ரஜினீஷ் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு சென்று ஆன்மீகம் குறித்து பேசத் தொடங்கினார். அவரது ஆணித்தரமான, தைரியமிக்க, ஈர்க்கும்படியான பேச்சை கேட்க பெருந்திரளான மக்கள் கூட்டம் அவருக்கு கூடியது. அப்போது இருந்த மதத் தலைவர்களுக்கு சவால் விடும் விதமாக அவரது பேச்சுக்கள் அமைந்தன. 1966 9 பேராசிரியர் வேலையை விடுத்து மனித குலத்தின் விழிப்புணர்வை உயர்த்துவதற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள முடிவெடுத்தார் ரஜினீஷ். இதற்காக இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டார். இந்தியாவின் மிகப்பெரிய நகரங்களில் அவரது பேச்சை கேட்க ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடும் அளவிற்கு பரவலாக வரவேற்பை பெற்றார். அதோடு சேர்த்து 10 தியான பயிற்சி கொண்ட முகாம்களை நடத்த ஆரம்பித்தார். 1970 ஏப்ரல் 14 அவர் தனது ஒப்புயர்வற்ற தியான பயிற்சியான டைனமிக் தியானத்தை அறிமுகம் செய்தார். எந்த கட்டுப்பாடும் அற்ற மூச்சு விடுதல் பயிற்சியும், உள் உணர்வுகளை வெளிக்கொட்டுதலும், பின் மௌனமும் அசையாதிருத்தலும் ஆகிய செய்முறைகளை கொண்ட தியானம் அது. 1960 பிற்பகுதியில் அவர் ஹிந்தியில் பேசிய பேச்சுக்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு புத்தகங்களாக வெளியாயின. 1970 ஜூலையில் மும்பைக்கு வந்த ரஜினீஷ் 1974 வரை அங்கேயே வசித்தார். இந்த காலகட்டத்தில்தான் ரஜினீஷ் பகவான் ஸ்ரீ ரஜினீஷ் ஆனார். பகவான் ஆனதும் ஆன்மீக சாதகர்களுக்கு தீட்சை அளித்து சிஷியர்களை சேர்த்துக் கொள்ளத் தொடங்கினார். தன்னை கண்டறிதலும் தியானமும் கொண்ட புது சந்நியாசம் என்று அழைக்கப்பட்ட இந்த பாதையில் இந்த உலகத்தையோ மற்ற எதையுமோ துறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறினார். துறவரம் என்பதை பற்றி ஓஷோ கூறுவது வழி வழியாக கூறப்பட்ட முறைகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அவரை பொறுத்தவரை இந்த வெளி உலகை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கடந்த காலத்தை ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறை மேல் சுமத்தும் மனக்கட்டு திட்டங்களை, நம்பிக்கை அடிப்படையிலான அமைப்பு முறையைத்தான் துறக்க வேண்டுமெனச் சொன்னார் ரஜினீஷ்.
துறவரத்திற்கு அதற்கு முன்பு வரை வேறு ஒரு அர்த்தத்தை கற்பித்து வைத்திருந்த மற்ற ஆன்மீகவாதிகளுக்கு இது எரிச்சலை கிளப்பியது. தீட்சைகள் கொடுக்க ஆரம்பித்த பின் நாடு முழுவதிலிருந்தும் பேசுவதற்கு வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதை நிறுத்திய ரஜினீஷ் ராஜஸ்தானில் உள்ள மவுண்ட் அபு என்ற இடத்தில் தியான முகாம்களை தொடர்ந்து நடத்தினார். சந்நியாசம் பூண்டு அவரிடம் சீடர்களாக பலர் சேர ஆரம்பித்தனர். அவர்களுக்காகவே தனது நேரத்தை செலவிட ஆரம்பித்தார் ஓஷோ. இந்த நேரத்தில் ஓஷோவை பற்றி அறிந்து வெளிநாட்டவர்களும் அவரை தேடி வரத் தொடங்கினர். 1974 முதல் 1981 வரையிலான 7 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாள் காலையிலும் 90 நிமிடங்கள் ஒரு மாதம் ஹிந்தியிலும் அடுத்த மாதம் ஆங்கிலத்திலும் என பூனா ஆசிரமத்தில் யோகா, ஜென், தாவோ, தந்திரா, சூபி என எல்லா ஆன்மீக பாதைகளின் உட்பொருளையும் எடுத்துக்காட்டி உரை நிகழ்த்துகிறார். அதோடு கௌதம புத்தர், இயேசு, லாவோர்ஸ் மற்றும் அனைத்து ஞானமடைந்த ஞானிகளை பற்றியும் எடுத்துரைக்கிறார். ஓஷோவின் இந்த உரைகள் 300 புத்தகங்களாக தொகுக்கப்பட்டு 20 மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்ப்பு செய்யப்படுகிறது. இந்த காலகட்டத்தில்தான் கிழக்கிந்திய தியான முறைகளையும் மேற்கத்திய மனோதத்துவ முறைகளையும் உள்ளடக்கிய பல்வேறு அகசிகிச்சை முறைகள் ரஜினீசை சுற்றி எழுந்த ஆசிரமத்தில் உருவானது. உலகின் பல்வேறு இடத்திலிருந்தும் மனோதத்துவ நிபுணர்கள் வந்தனர். 1980 உலகின் மிக சிறந்த அகசிகிச்சை மையம் என்ற பெருமையை ஓஷோவின் ஆசிரமம் பெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் 100,000+ மக்கள் வந்து சென்றனர். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் தினமும் உரையாற்றி வந்த ஓஷோவிற்கு முதுகுவலி மோசமாக 1981 மார்ச்சில் பொதுக்கூட்டங்களில் பேசுவதை கைவிடுகிறார். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யும் நிலை வரலாம் என்பதால் அவரது டாக்டர்களின் அறிவுரையின் பேரில் அமெரிக்கா சென்றார் ரஜினீஷ். அங்குதான் ரஜினீஷுக்கு திருப்பு முனை ஏற்படுகிறது. ரஜினீஷின் அமெரிக்க சீடர்கள் கிட்டத்தட்ட 64,000 ஏக்கர் நிலத்தை ஓரிகான் மாகாணத்தில் வாங்கி கொடுக்கின்றனர். அவர்களின் அழைப்பை ஏற்று அமெரிக்காவில் தங்க சம்மதித்த ஓஷோ நிரந்தர குடியிருப்பு வேண்டி அமெரிக்க அரசிடம் விண்ணப்பித்தார். தரிசு நிலமாக பாலடைந்து கிடந்த மத்திய ஓரிகானின் பகுதியிலிருந்து விவசாயத்தை முதன்மையாக கொண்ட தன்னிறைவு பெற்ற முன்மாதிரியான ஆசிரமம் ஒன்று அசுர வேகத்தில் உருவானது. அதிக உழைப்பு தேவைப்படுவதாலும் லாபமீட்டும் அளவு பயன் கொடுக்காது என்பதாலும் கைவிடப்பட்ட 1,000,000+ நிலங்கள் ரஜினீஷின் சீடர்களின் கடுமையான உழைப்பால் பசுமையாக்கப்பட்டன. அந்த நகரத்திற்கு ரஜினீஷ்புரம் என்ற பெயரும் வைக்கப்பட்டது. அந்நகரத்தில் 5,000+ சீடர்கள் வசிக்க ஆரம்பித்தனர். இந்நிலையில் அங்கு கோடைகால கொண்டாட்ட நிகழ்ச்சி ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டது. அந்த கொண்டாட்டத்தில் உலகம் முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 15,000 பங்கேற்க ரஜினீஷ்புரம் மீது அமெரிக்க அரசின் பார்வை விழ ஆரம்பித்தது. ரஜினீஷ்புரம் ஆரம்பமான நாள் முதலாகவே சர்ச்சைகளும் ஆரம்பமானது. உள்ளூர் வாசிகளுக்கும் ஓஷோவின் ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல்கள் உருவானது. அதற்கடுத்து வரும் ஆண்டுகளில் இந்த மோதல்கள் தீவிரமானது. சமூகத்திற்கு எதிரான புது எழுச்சிகளைக் கண்டு எரிச்சலுறும் போக்கு அமெரிக்க ஜனாதிபதியாக ரீகன் பதவி வகித்த காலகட்டத்தில் எல்லா மட்டத்திலும் பரவி கிடந்தது. அதற்கு ஏற்றாற்போல் மத்திய அமெரிக்க அரசியல்வாதிகள் ரஜினீஷ்புர மக்களுக்கு எதிராக அனல் கக்கும் பேச்சுக்களை வெளிப்படுத்த தொடங்கினர். அமெரிக்க குடியுரிமை சேவை மையம், அமெரிக்க உளவுத்துறை, அமெரிக்க கருவூலத்துறை, மது புகையிலை மற்றும் ஆயுத ஏஜென்சி போன்ற பல ஏஜென்சிகள் ஓஷோவின் ஆசிரமத்தை பற்றிய ஆய்வுகளில் ஈடுபட்டன. அதேபோன்று ஆசிரமத்திற்கு எதிரான பிரச்சாரம் ஓரேகானில் நடத்தப்பட்டது. ஓஷோவின் சீடர்களிடமிருந்து அவருக்கு 93 ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள் அன்பளிப்பாக கிடைத்தன. அப்போதைய காலகட்டத்தில் அதிக கார்களை வைத்திருந்த ஒற்றை உரிமையாளர் என்ற பெருமையும் ஓஷோவுக்கு வந்து சேர்ந்தது. அதை 4:1 என்ற கணக்கில் 365 கார்களாக்க வேண்டும் என்று அவரது சீடர்கள் பெரும் முயற்சி எடுத்தனர். அதே நேரத்தில் ஆசிரமத்திற்கு வெளியே இருந்த பிரச்சனைகள் போதாது என்றும் ஆசிரமத்திற்குள்ளாகவும் பிரச்சனைகள் உருவானது. 1985 ரஜினீஷின் தனி உதவியாளர் மற்றும் ஆசிரமத்தின் பொறுப்பில் இருந்த சில நிர்வாகிகள் திடீரென ஆசிரமத்தை விட்டு வெளியேறினர். பின்னர் அவர்கள் செய்த கொலை முயற்சி, டெலிபோன் உரையாடலை பதிவு செய்தல், விஷம் கொடுத்தல், தீ வைத்தல் போன்ற சட்டவிரோதமான பல செயல்கள் அம்பலமாயின. நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்க ஓரேகான் காவல்துறையினரை வரவழைத்தார் ஓஷோ. உயர்மட்டத்தில் இருந்தவர்கள் ஓஷோவின் புகாரை ஆசிரமத்தை அழித்துவிட கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டனர். அமெரிக்காவின் போர்ட்லேண்ட் மாகாண தலைமை நீதிபதி குடியுரிமை சட்டத்தை ஏமாற்ற ஓஷோ முயன்றதாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இந்த குற்றச்சாட்டில் வாரண்ட் எதுவும் இல்லாமல் ஓஷோவையும் மற்றவர்களையும் துப்பாக்கி முனையில் நார்த் கரோலினாவினால் கைது செய்தது அமெரிக்க காவல்துறை. மற்றவர்களை விடுதலை செய்துவிட்டு ஓஷோவை மட்டும் 12 நாட்களுக்கு ஜாமீன் கொடுக்காமல் பிடித்து வைத்திருந்தனர்.
நார்த் கரோலினாவில் இருந்து 5 மணி நேரத்தில் ஓரேகான் வந்தடைந்து விடலாம். ஆனால் ஓஷோவை அழைத்து வர 4 நாட்கள் பிடிக்கிறது. வழியில் ஒக்லஹோமோ நகர சிறையில் ரஜினிஷ் அவரது சொந்த பெயரில் இல்லாமல் டேவிட் வாஷிங்டன் என்ற பொய் பெயரில் வெளி உலகத்திற்கு தெரியாமல் அடைத்து வைக்கப்பட்டார். அந்த சிறையில் இருந்தபோதுதான் அவருக்கு தாலியம் என்ற கொடுமையான விஷம் கொடுக்கப்பட்டதாக இன்றளவும் பேசப்படுகிறது. ஓஷோவின் குடியுரிமை வழக்கிற்கு எதிராக பிரச்சாரங்களும் குரல்களும் வலுவடைய தொடங்கியது. அவரது உயிரையும் மற்ற சன்னியாசிகளின் நிலையையும் கருத்தில் கொண்டு அவரது வழக்கறிஞர்கள் ஓஷோ மீது போடப்பட்ட 35 வழக்குகளில் 2 ஏற்கும் கோரிக்கை என்ற பிரிவின் கீழ் ஒத்துக்கொள்கின்றனர். இந்த கோரிக்கையின் விதிகளின்படி பிரதிவாதி தனது குற்றமற்ற தன்மையை தொடர்ந்து வலியுறுத்தலாம். அதே சமயம் அரசு தரப்பில் அவரை குற்றவாளி என்று கருத இடம் உண்டு என்பதையும் ஏற்றுக்கொள்கிறார். ரஜினிஷும் அவரது வழக்கறிஞர்களும் ஓஷோவின் குற்றமற்ற தன்மையை கோர்ட்டில் தொடர்ந்து வலியுறுத்தினர். எனினும் $400,000 அபராதத்தை செலுத்திவிட்டு அமெரிக்காவை விட்டு வெளியேற வேண்டும் என்று ஓஷோவிற்கு உத்தரவிடப்பட்டது. அமெரிக்காவில் தங்கி சொற்பொழிவு ஆற்றி வந்த ஓஷோ அங்கிருந்து வெளியேறியதும் உலக சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். 1985 ஓஷோவின் தனி உதவியாளர்களுக்கு விசா கொடுக்க மறுத்த இந்திய அரசு அவரை தனிமைப்படுத்த முயற்சி செய்தது. அதனால் நேபாள தலைநகர் காத்மாண்டுவுக்கு சென்றடைந்தார் ஓஷோ. அங்கு அவர் இருந்த இந்த 2 மாதங்களும் தினமும் இருவேளையும் சொற்பொழிவாற்றினார். அங்கேயும் பிரச்சனை. 1986 பிப்ரவரி முதல் ஓஷோவை பார்க்க வரும் பார்வையாளர்களுக்கும் அவரது பணியாளர்களுக்கும் விசா வழங்க மறுக்க ஆரம்பித்தது நேபாள அரசு. அவர் நேபாளை விட்டு கிளம்பி மீண்டும் உலக பயணம் புறப்பட்டார். முதல் நாடாக அவர் 30 நாட்கள் சுற்றுலா விசாவில் கிரீஸில் தங்குகிறார். ஆனால் எங்கிருந்து வந்த அழுத்தமோ 18 நாட்களுக்கு பின் மார்ச் 5 தேதி அவர் தங்கியிருந்த வீட்டிற்குள் கதவை உடைத்து உள்ளே வந்த போலீஸ் துப்பாக்கி முனையில் கைது செய்தது. பின்னர் ஓஷோவை நாட்டை விட்டு வெளியேற்றியது. அரசாங்கம் மற்றும் கிறிஸ்துவ அமைப்புகளே போலீசை இந்த செயல் செய்ய தூண்டின என கிரீஸ் பத்திரிகைகள் குற்றம் சாட்டின. இதைத் தொடர்ந்து 2 வாரங்களில் அவர் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள 17 நாடுகளுக்கு சுற்றுப்பயணமாக செல்ல முயற்சி செய்தார். அத்தனை நாடுகளும் அவருக்கு அனுமதி மறுத்ததுடன் அவரை வெளியேறுமாறு கட்டாயப்படுத்தின. சில நாடுகள் ரஜினிஷ் வரும் விமானம் தரையிறங்கக்கூட அனுமதி கொடுக்கவில்லை. பின்னர் உருகுவே நாட்டிற்கு சென்றார் ஓஷோ. உருகுவேயின் நிரந்தர குடிமகனாக ஓஷோ அங்கீகரிக்கப்படுவார் என்ற அறிவிப்பை வெளியிடுவதற்காக பத்திரிகையாளர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தது உருகுவே அரசு. ஆனால் அந்த கூட்டத்திற்கு முந்தைய தினம் இரவு வாஷிங்டன் வெள்ளை மாளிகையிலிருந்து டெலிபோன் மூலம் உருகுவே ஜனாதிபதி சன்குன் நெட்டியை அழைத்து ஓஷோவை உருகுவேயில் தங்க அனுமதித்தால் உருகுவே அமெரிக்காவிற்கு தர வேண்டிய கடனை உடனடியாக அடைக்க வேண்டியிருக்கும் என்றும் மேற்கொண்டு கடன் எதுவும் தரப்பட மாட்டாது என்றும் மிரட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து June 18 ஓஷோவை உருகுவேயை விட்டு வெளியேறுமாறு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் சென்ற ஜமைக்காவிலிருந்தும் போர்ச்சுக்கல்லில் இருந்தும் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டார் ஓஷோ. ஆக மொத்தத்தில் 21 நாடுகள் ஓஷோவை நாட்டினுள் நுழைய தடை போட்டன அல்லது அவர் வந்திறங்கிவிட்டால் நாடு கடத்த உத்தரவிட்டன. இறுதியாக 1986 ஜூலையில் மீண்டும் இந்தியாவிற்கே வந்து சேர்ந்தார் ரஜினிஷ். 1987 ஜனவரியில் பூனாவில் உள்ள ஆசிரமத்திற்கு திரும்ப வருகை தர ஆரம்பித்தார். அந்த ஆசிரமம் ரஜினிஷ் தாம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இந்திய அரசாங்கம் ஓஷோவின் அன்பர்கள் என அறியப்பட்ட வெளிநாட்டவர் அனைவருக்கும் அனுமதி மறுத்தது. 1988 முதல் ஒவ்வொரு நாள் மாலை உரையின் இறுதியிலும் ஒரு தியானத்தை தானே முன்னின்று நடத்த துவங்கினார். மேலும் சூட்சம ரோஜா என்ற புரட்சிகரமான ஒரு புதிய தியான யுக்தியையும் அவர் அறிமுகம் செய்கிறார். அங்கு பகவான் ஸ்ரீ ரஜினிஷ் என்ற பெயரை விட்டுவிட்டு ரஜினிஷ் என்ற பெயரை மட்டும் வைத்துக் கொள்கிறார். அப்போது அவரது சீடர்கள் அவரை ஓஷோ என அழைக்க விரும்புவதாக தெரிவித்ததை அடுத்து அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். வில்லியம் ஜேம்ஸின் வார்த்தையான ஓஷியானிக் என்ற வார்த்தையிலிருந்துதான் ஓஷோ என்ற தன் பெயர் உருவானதாக விளக்குகிறார். ஓஷியானிக் என்றால் கடலில் கரைந்துவிடும் அனுபவம். அப்போது அதை அனுபவிப்பவர் எங்கே? அதற்குத்தான் நாம் ஓஷோ என்று கூறுகிறோம். வானம் மலர்தூவி வாழ்த்தும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்ற அர்த்தத்தில் ஓஷோ என்ற வார்த்தை கிழக்கு நாடுகளில் முற்காலத்தில் குறிக்கப்பட்டிருப்பதை பின்னர் ஓஷோ கண்டறிந்தார். 1989 மார்ச் மாத வாக்கில் ஓஷோவுக்கு கொடுக்கப்பட்ட விஷம் அவரது உடல்நிலையை மிகவும் பாதித்தது. அந்த பாதிப்புகளிலிருந்து மீள மீண்டும் அவர் ஓய்வெடுக்கிறார். அதே ஆண்டின் ஜூலையில் உடல்நிலை சற்று தேறிவிட குரு பூர்ணிமா விழா நாட்களில் இருவேளையும் மௌன தரிசனம் தர ஆரம்பித்தார் ஓஷோ. கூடவே ரஜினிஷ் என்ற பெயரை முற்றிலுமாக விட்டுவிட்டு ஓஷோ என்றே குறிப்பிட ஆரம்பித்தார்.
அவரது ஆசிரமம் ஓஷோ கம்யூன் இன்டர்நேஷனல் என குறிப்பிடப்பட்டது. ஓஷோ ஆன்மீக குருவாக அறியப்பட்ட போதும் அவரது கருத்துக்களும் செயல்களும் இங்கே ஆன்மீகத்தை கடுமையாக எதிர்த்த பெரியாரின் கருத்துக்களோடு ஒப்பிடப்பட்டது. தமிழ்நாட்டின் பெரியார் பகுத்தறிவு தனி மனித சுதந்திரம் என்ற பெயரில் செய்த கழகங்களை ஆன்மீகம் என்ற பெயரில் செய்தார் ஓஷோ. என்ன ஒரு வித்தியாசம்! பெரியாரைப் போல கடவுளை நம்புகிறவன் காட்டுவிராண்டி என்று ஒரே போடாக போடாமல், கடவுள் இருக்கிறார், ஆனால் கடவுள் என்பது ஓர் ஆள் அல்ல, அது ஒரு விதமான இருப்பு நிலை மட்டுமேயாகும் என்று பாலிஷாக கூறினார். அதோடு கடவுள் ஒரு நபர் என்ற கருத்தில் மனிதன் வாழ ஆரம்பித்தான். பிறகு எல்லா பிரச்சனைகளும் சீரழிவுகளும் இதிலிருந்து ஆரம்பமானது. மதத்தை சார்ந்தவன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் கடவுள் என்பவர் எங்கேயோ வானத்தின் மேல் இருப்பதாக எண்ணிக்கொள்கிறான். அங்கிருக்கும் கடவுளை வணங்கி மகிழச் செய்து தனக்கு சாதகமாக இருக்க வேண்டுகிறான். தன் ஆசைகளை நிறைவேற்ற உதவவும் லட்சியங்களை நிறைவேறவும் இவ்வுலகில் உள்ள செல்வங்களையும் மறு உலகத்தில் உள்ள சொர்க்கத்தையும் வேண்டுகிறான். இது முட்டாள்தனமானது, தேவையில்லாத நேர விரயம் என்கிறான். திருமணம் செய்து கொண்டவர்கள் உடலுறவில் ஈடுபடுகிறார்கள். பிறகு தியானம் செய்யலாமா? இதனால் பலன் குறையுமா? ஏன் தியானத்திற்கு பிரம்மச்சரியம் வலியுறுத்தப்படுகிறது என்று ஓஷோவிடம் கேட்கப்பட்டது. தியானத்திற்கு பிரம்மச்சரியம் வலியுறுத்தப்படுவதற்கு முக்கிய காரணம் பொறுப்புகள் கூடுவதுதான். மற்றபடி உடலுறவுக்கும் தியானத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உடலுறவு என்பது ஆபாசம் என்ற எண்ணத்தை விட்டு ஒழியுங்கள். மேலும் உடலுறவில் சக்தி இழப்பு என்று எதுவும் இல்லை. உங்கள் 2-3 மில்லி அளவு விந்தில் புரதம், மாவுப்பொருள் என்பது மிக மிக சிறிய அளவிலேயே இருக்கின்றன. ஆனால் பெண்களை பற்றியும் உடலுறவை பற்றியும் நினைத்து கொண்டே இருப்பதால் ஏற்படும் எண்ணங்களில் இழக்கப்படும் சக்தி அதிகம். பார்க்க போனால் உடலுறவுக்கு பிறகு தியானம் மிக இயல்பாக வரும். உடலுறவு முடிந்த பிறகு உங்கள் மனம் பிரம்மச்சரியத்தில் சஞ்சரிக்கிறது. நம்முடைய மதவாதிகள் வாழ்க்கைக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அடக்கி வைக்கவே முயற்சித்திருக்கிறார்கள். உதாரணமாக உடலுறவு, மகிழ்ச்சி, சிரிப்பு இவையெல்லாம் மதத்திற்கு விரோதமான செயல்களாம். எங்கேயாவது ஒரு சிரித்த பாதிரியாரை பார்த்திருக்கிறீர்களா? அதை போல மகிழ்ச்சியோடு உள்ள ஒரு சன்னியாசியை பார்த்திருக்கிறீர்களா? ஐயோ பாவம், அவர்களது மூஞ்சியில்தான் எவ்வளவு இருக்கம் என்று கடுமையாக விமர்சித்தார் ஓஷோ. இந்தியா ஆன்மீகம் என்பதன் பின்னணியில் கட்டமைக்கப்பட்டதல்லவா? இங்கே ஆன்மீகத்தில் பிரம்மச்சரியம் மிக முக்கியமானது. பிரம்மச்சரியத்தை வலியுறுத்துவதோடு அதை பின்பற்றுபவர்களும் அநேகம் பேர் இருக்கிறார்கள். பிரம்மச்சரியத்தில் காமத்தை அடக்குவதும் மிக முக்கியமானது. செக்ஸ் என்ற வார்த்தையே இந்தியாவில் பொதுவெளியில் பேச முடியாத சூழ்நிலையில் ஆன்மீகம் பேசிக்கொண்டே அளவற்ற காமம் பற்றியும் பேசியதால் இந்தியாவில் ஓஷோவுக்கு அது சிக்கலானது. கூடுதலாக கடவுள் மறுப்பு வேறு. சொல்லவா வேண்டும், அவர் மீது செக்ஸ் குரு என்ற பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. தான் செக்ஸ் குரு என்று அழைக்கப்படுவதைக் கண்டு வெகுண்டு எழுந்த ஓஷோ நான் செக்ஸ் குரு அல்ல என்று கடுமையாக மறுத்தார். நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். உண்மையில் எழுதியதல்ல, என் பேச்சை தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். அதன் தலைப்பு காமத்திலிருந்து கடவுளுக்கு. அதற்கு பிறகு என்னுடைய நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் பதிப்பிக்கப்பட்டு விட்டன. ஆனால் மற்றவற்றை படித்தார்களா என்பது சந்தேகம்தான். குறிப்பாக இந்தியாவில் எல்லோரும் படித்தது காமத்திலிருந்து கடவுளுக்கு என்ற புத்தகத்தை தான். அவர்கள் எல்லாரும் அதை விமர்சனம் செய்தார்கள், எதிர்த்தார்கள். இன்னும் அதை பற்றி கட்டுரைகளும் மறுப்பு நூல்களும் எழுதி கொண்டுதான் இருக்கிறார்கள். மகாத்மாக்கள் அதை மறுத்து கொண்டே வருகிறார்கள். மற்ற புத்தகங்களை பார்க்கவும் இல்லை, குறிப்பிடவும் இல்லை. புரிகிறதா? நான் ஏதோ ஒரே ஒரு புத்தகத்தை தான் எழுதியதைப் போல என்றார் ஓஷோ. மேலும் சுதந்திர உறவு பற்றி நான் எதுவுமே உபதேசிக்கவில்லை. இந்தியாவின் மடத்தனமான மஞ்சள் பத்திரிகை தனம்தான் என் தத்துவம் முழுவதையும் அந்த 2 சொற்களில் அடக்கிவிட்டது. 650 புத்தகங்கள் வெளியிட்டு விட்டேன். ஒரு புத்தகம் மட்டுமே காமம் பற்றியது. மற்ற 649 புத்தகங்களை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. காமம் பற்றி பேசிய அந்த ஒரு புத்தகம்தான் அவர்களுக்கு பிரச்சனை. அது கூட காமம் பற்றியது அன்று. அதுவும் காமத்தின் ஆற்றலை ஆன்மீக ஆற்றலாக எவ்வாறு மாற்றுவது என்பதை பற்றியது. உண்மையில் அது காமத்திற்கு எதிரான நூல். அவர்கள் செய்வதெல்லாம் மக்களுக்கு தவறான தகவலை கொடுப்பது, பிறகு அந்த தவறான தகவலின் அடிப்படையில் பழித்தூற்றுவது. என்னை அவர்கள் நியாயமான முறையில் வெளிப்படுத்தவே இல்லை. இல்லையென்றால் இந்தியா புத்தி கெட்டது என்று நான் நினைத்திருக்கவே மாட்டேன். உலகத்தின் எந்த நாட்டிலும் காமத்தின் ஆற்றலை ஆன்மீக ஆற்றலாக மாற்றும் முயற்சி நடைபெறவே இல்லை. நான் அதைத்தான் செய்து வருகிறேன்.
ஆனால் பத்திரிகையாளர்களுக்கு யதார்த்தத்தில் விருப்பம் இல்லை, அவர்களுக்கு பரபரப்பில்தான் ஈடுபாடு என்று குற்றம் சாட்டினார் ஓஷோ. 1990 ஜனவரி மாதம் 2வது வாரத்தில் கடுமையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டார் ஓஷோ. இறுதியாக ஜனவரி 19 மாலை உயிரிழந்தார். ஆனால் ஓஷோவின் வாழ்வைப் போலவே இறப்பும் சர்ச்சைக்குள்ளானது. அவருக்கு அமெரிக்கா செலுத்திய விஷம்தான் உடல்நிலை பாதிக்கப்பட்டதற்கு காரணம். அவரிடம் இருந்த பல கோடிக்கணக்கான சொத்துக்களுக்காக அவரது சீடர்கள்தான் அவரை கொன்றுவிட்டனர் என்பது போன்ற ஹேஷியங்கள் இன்றளவும் உலாவிக் கொண்டிருக்கின்றன. ஓஷோவின் மரணத்திற்கு யார் காரணம் என்பதை ஆராயும் ஹூ கில்ட் ஓஷோ என்ற புத்தகம் கூட அபய் வைத்யா என்பவரால் எழுதி வெளியிடப்பட்டது. செத்தாலும் 1000 பொன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதை போலதான் ஓஷோவின் இறப்பும் அமைந்தது. எந்த ஒரு துறவியின் மரணத்தையும் விழாவை போல் கொண்டாடும் வழக்கத்தை கொண்ட ஓஷோவின் ஆசிரமம், ஓஷோ இறந்ததாக அறிவிக்கப்பட்ட 1 மணி நேரத்திற்குள் அவரது இறுதிச் சடங்குகள் செய்து முடிக்கப்பட்டதும் அவருடைய இறப்பின் கொண்டாட்டமும் சுருக்கமாக இருந்ததும் இன்றளவும் அவிழ்க்கப்படாத புதிராகவே உள்ளது. இன்றைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் அதிகம் பயன்படுத்தப்படுபவர்களில் சேக்வேராவுக்கு அடுத்து மிக பிரபலமானவர் ஓஷோதான். வாழ்வியல் தத்துவங்களை எளியவருக்கும் புரியும்படி ஓஷோவை தவிர வேறு யாராலும் அவ்வளவு எளிதாக புரிய வைத்துவிட முடியாதுதான். இதற்கு காரணம், அவரை செக்ஸ் பித்தர் என்று ஒற்றை வார்த்தையில் அடைப்பது அவருக்கு செய்யும் அநீதி. பெண் உரிமை, சமத்துவம், சமூக நீதி என்று பலவற்றை பேசிய பெரியாரை எப்படி வெறுமனே வரட்டுத்தனமான கடவுள் மறுப்பு என்ற ஒற்றை சிமிழுக்குள் அடைக்க முடியாதோ, அதே போல ஓஷோவையும் செக்ஸ் குரு என்ற ஒற்றை வார்த்தைக்குள் அடைக்க முடியாது என்பதே நிதர்சனம்.